வணக்கம் முங்கல் மீனவன். நாங்கள் இப்போ இங்கிட்டு மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிடலான்னு வர்றோம், வந்திருக்கோம். அந்த இருக்கும் வருங்க, அதுதான் இங்கே இல்லை. அங்கேருந்து இப்போ நாங்கள் நீஞ்சே வந்திருக்கோம். கேளுக்குனால நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகலை, அதனால இப்போ இந்த பக்கம் அக்கறையில் வந்து மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே நீஞ்சு தான் வந்தோம், ஏன்னா இப்போ படகு ஒன்றும் இல்லை. அந்த வலை கொண்டு வர்றதுக்கு மட்டும் ஒரே ஒரு போட்டு, அந்த சின்ன ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும் அந்த போட்டில். அதில் கேமராமேன் வந்தனால அந்த கேமராமேன் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தெரியவே கூடல. நாங்கள்லாம் நீஞ்சு வந்தோம். இந்த சின்ன பையனும் அந்த சின்ன போட்டுலாம் வந்தோம். சும்மா மீன் பிடிக்க வரனால சமையலுக்கு பாருங்கள் நாங்கள் எப்படி பிடிக்கிறோன்னு போடுறோம் பாருங்க. பாருங்க அந்த பாதையை, தண்ணி இங்கே வைக்க ஆரம்பிச்சா எல்லாம் நினைச்சிடும். இது வந்துக்கிட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்புக்குன்னு உள்ள பண்ணலை. நாங்கள் ஏற்கனவே இப்படி தான் ரியலாக பண்ணுவோம், அது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்போவுமே பின்ன இப்படி தான் மீன் எதுனாலும் பிடிப்போம், அதை இங்கே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். கடல் மண்ணரிப்பை தடுக்கும், அலையை தடுக்கும், நீரோட்டத்தை நிப்பாட்டி பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுறதுனால இந்த ஸ்டார்கள் எல்லா ஆர்போர்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எங்கேயாவது கடற்கரை ஓரங்கள் ஆர்போர்கள் இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா ஆர்போர் சட்டி இதில் எங்கே போய் பார்த்தாலுமே ஸ்டார்கள் இருக்கும். இப்போ இந்த ஸ்டார்கள் என்னென்னா இது போடுக்கு முன்னாடி இந்த இடம்லாம் பிளைனாக இருந்துச்சு, வெறும் இந்த மண்ணுக்காடு தான், கீழே ஓடி மண்ணாக தான் இருக்குது. அப்போம்லாம் அந்த சிங்கின்னு சொல்கிற உள்ளே இருக்காது. சிங்கின்னு சொல்கிறது பாறைகளுக்குள்ளே வரக்கூடியது தான். அது ஆழ்கடல் தூரத்தில் வந்துக்கிட்டு பவளப்பாறைகளுக்குள்ளே அதிகமாக இருக்கும், பாறைகளுக்குள்ளே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கல் போட்டனால என்ன பண்ணிட்டுனா இந்த கல்லுக்குள்ளே வந்து அதுகளுக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னா அந்த கல்லுக்குள்ளே வந்து தங்கி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பிடிச்சிருக்கோம், இப்போவும் உங்களுக்கு பிடிச்சி காட்ட போகிறேன். அது என்னென்னா ஒன்று, இந்த மாதிரி கரையோரங்களில் வளர்றதுனால இது வந்து சின்னதாக தான் இருக்கும், எப்போவுமே பெருசாக வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே ஆழ்கடலில் வளர்ந்துச்சுன்னா ஒவ்வொன்று ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த சைஸில் இருக்கும். இது இந்த கரை ஓரத்தில் வளர்றதுனால என்னென்னு தெரில, அதுக்கு தகுந்த சாப்பாடு கிடைக்க மாட்டேங்க இல்லை அந்த என்னென்னு தெரில. ஆனால் அதோடைய வளர்ச்சி நார்மலாக தான் இருக்குது, சின்ன சின்ன வளர்ச்சியாக தான் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி பெருசு உங்களுக்கு நிறையா வீடியோவில் காமிச்சிட்டேன், நீங்கள் தேவைன்னா என்னுடைய முந்தைய வீடியோவில் பார்த்துக்குறீங்க. இப்போ எப்படி பிடிக்க போகிறேன்னு பாருங்கள்.
சுத்தப்படுத்துறேன்னா நம்ம எச்சியை துப்பிட்டோம்னா இந்த கண்ணாடி பலவில நாங்கள் இந்த கண்ணாடினா இதான் தண்ணிக்குள்ள முங்கி பார்த்தோம்னா தகுது உள்ள எல்லாம் தெளிவாக தெரியும். இப்போ எங்கள்கிட்ட வாட்டர் கேமரா கிடையாது, அந்த வாட்டர் கேமரா இல்லாதனால வந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு தண்ணிக்குள்ள உள்ளதை எடுக்க முடியாது, ஆனால் பிடிச்சி காமிக்கிறோம் பாருங்க. இது நல்லா எச்சி போட்டு க்ளீன் பண்ணால் மட்டும் தான் நல்லா பலவலன்னு தெரியும். அது கடல் பாசிக்கு என்ன தெரியல, எச்சிக்கும் தெரியல, அந்த கண்ணாடி வந்து ஒரு பலமலன்னு இருக்கு. சரி, எனக்கு ஆல்ரெடி ஓடிடும் போல ரத்தகர் அபி அதை பார்த்து சொல்றேன் பாரு. தம்பி ஓடியா ஓடியா கப்படுத்துடியா வேகமாவா கம்புவாங்கிக்கிறா கொண்டுக்குள்ள நிக்கிறே கம்பு கம்புதாங்க. குடிச்சாத்து ஒரு லாஸ்ட் குடிச்சாச்சு சிங்கி பையன் கொண்டா பையன் பையன் கொண்டா பாருங்க ஒரு லாஸ்ட் டைம் பிடிச்சிருக்கோம். டேய் கிடக்கா அப்புறம் பாருங்க உள்ள முங்கு முங்க இருக்கு இருக்கா கம்பகண்டா கல் உள்ள செலுத்திருக்க கம்பு வருமா பாத்தீங்க இங்க சின்ன 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 சிங்கி தான் மாட்டேன் சின்னதான் இதுல கிடக்குதுங்க இங்க கிடக்குற சின்னது மட்டும்தான் பாத்துங்க நான் கேமரா பாருங்க இதான் சிங்கி இதான் பயக்கணும் பயில பண்ணுங்க குத்திப்படி நண்டபட்டி
பாருங்க இத சம்ப நண்டு சொல்லுவாங்க, களி நண்டு சொல்லுவாங்க, சம்ப நண்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பீடா இருக்கும் நண்டு. இந்த மாதிரி மட்டும் தான் நண்டை பிடிக்கணும். கைய கடிச்சுடாமா நல்லா பிடிப்பேன். இப்போ இந்த நாங்கள் புள்ள லாப்ஸ்டர்லாம் பிடிச்சி போட்டிருக்கோம். எப்படி இருக்கான்னு பாரு, இருக்கான் பாரு. போமா போய் வலை விட்டு வாரத்துக்கு அளவு இல்லவா, போய் வலை விட்டு வலை விட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு போய் வலையே போய் பிடிப்போம். அங்க வலை விட்டு பிடிக்க போறோம். வலை விட்டு பிடிக்கும் அஞ்சு லாப் ஸ்டார், அஞ்சு லாப் ஸ்டார். பாருங்க இது எல்லாத்தையுமே சுட்டு சாப்பிட போறோம். ஆனா இதெல்லாம் வந்து இந்த இதுதான் மீன்கள்லயே கொஞ்சம் விலை உள்ளது. இது ஒரு கிலோ 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும். இது இவ்வளவு சேர்ந்து ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே விற்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் இதை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து எடுத்தால் சுட்டு சாப்பிட்டு அதனால இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம், சாலிக்காண்டி சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் இடங்கள் தேடி வந்தோம். இந்த இடம் கொஞ்சம் நல்லா தெரியுது சுடுறதுக்கு. கொஞ்சம் பணம் மட்டை எல்லாம் கொஞ்சம் விரவு கிடைக்கும் போல சுடுறதுக்கு. கொஞ்சம் தெரியுது எல்லாம் வந்து நாங்கள் இந்த இடத்துல நோக்கி சிங்கே கட்டியாச்சு, நண்டு நண்டையும் கட்டியாச்சு. கட்டி வச்சாதான் கருகாம இருக்கும். இந்த சில்லாட்டை என்ன ஒண்ணு, இது வந்துகிட்டு இந்த பண மட்டையில் உள்ளது ரொம்ப வேகமா தீப்பிடிக்கும். பாருங்க இது எல்லாமே காடுகள் தான். மீன் சுட்டுட்டோம், சுட்டி எடுத்து சாப்பிட போறோம். சாப்பிட போறோம் பாத்துக்கங்க. உங்களுக்கு வேணுமா, வாங்க எங்க ஊர் இருக்காங்க உங்களுக்கு செஞ்சு தரோம். கேமராமேன் பாக்க வச்சுங்கிற மாதிரி ஆயிட்டு. கேமராமேன் பாக்க வச்சுங்களா? பாவம் நீங்க மட்டும் பார்க்கல, கேமராமேன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்கறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கலாம் சிங்கத்தை திங்க விட்டுட்டு எடுக்கணும். ஒன்னு சூப்பராக இருக்கு.
என்ன கலர்ல இருக்கு பாருங்க. கொழுப்புல நண்டு, சரியான கொழுப்பு. இது வந்துக்கிட்டு வெளிநாடுகள்ல எல்லாம் இது பெரிய சரியான எக்ஸ்போர்ட். இது வெளிநாடுகள் அப்படியே முழுசா பொறிச்சு எண்ணெயில பொறிச்சு முழுசா அப்படியே தட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. இது எக்ஸ்போர்ட் தான் இந்த பொருள். இதெல்லாம் நம்ம நாட்டில் யாரும் அவ்வளவு இதா திங்க முடியாது. நாங்க பிடிச்சனால நம்ம பிடிச்சதாண்டா நம்ம திம்பம்டா, நமக்கு போக தின்னது போக தான்டா மிச்சம் அப்படின்னு சொல்லி நாங்க சுட்டு திங்கிறோம். இதில் ஒன்று என்ன ஒன்னா, இப்போ கேமராமேனு சாப்பிட விட்டாச்சு. பாவம், எவ்வளோ நேரம் தான் கேமராமேனை பார்க்க வச்சு சாப்பிட்றது? கேமராமேனு ஐயோ நமக்கு இல்லாமல் போயிருமே அப்படின்னு பதறிட்டாப்புல. அதனால் கேமராமேன்ட்ட வாங்கி நான் வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இப்போ கேமராமேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பல பையத்தின்றா இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தது எங்கள் சித்தப்பா தான். சூப்பராக இருக்கு. அதனால தான் அதுக்கு ரேட்டு 2000 ரூபா. சும்மா 2000 ரூபா கேட்க மாட்டாங்கல்ல ஒரு கிலோ. என்ன எங்கள் ஊருக்கு வாங்க, எல்லாம் பண்ணி தரேன் உங்களுக்கு. இதே மாதிரி மீனா கொண்டா. ஆ இப்போ சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், மீன் கம்பெனிங்க உப்பு போட மாட்டீங்களா, மசாலா தடவை விட மாட்டீங்களா, எதுவுமே ஒன்றாமல் எப்படி எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றே ஒன்று எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோங்க, சுடுற மீனுக்கு எதுவுமே போட தேவையில்லை. அது சுட்டாலே அது ஒரு இயற்கை ருசி இருக்கும். அதில் எந்த செயற்கையும் சேர்க்கப்படாத முழுமையான இயற்கை ருசியோடு இருக்கிறது மீன், சுட்ட மீன். அதனால அதுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ஏற்கனவே, நான் சுட்டு மீன் போடும்போதெல்லாம் சந்தேகத்து கேட்டிருந்தீங்க என்னென்ன மசாலா தடவை உப்பு போடாமல் எப்படின்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. மசாலா தடவையும் தேவையில்லை, உப்பு போடவும் தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அது ரியல், அது ரியல் ருசி அப்படியே இருக்கும். எந்த செயற்கை பொருளும் சேர்க்காமல் இயற்கையாக இருக்கிற ருசி இருக்கும் சுட்ட மீன். அதனால் சுட்ட மீன் நீங்கள் சந்தேகம் இருந்தால் நான் சொன்னதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது ஏதோ ஒரு நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் மீனை வாங்கி சுட்டு எதுவுமே போடாமல் சுட்டு அப்படியே சாப்பிடுங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. நல்லா திருப்தியா சுட்டாச்சு. இப்ப நாங்க போய் கையை கழுவ போறோம், கையுள்ள